ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இது உங்க மிதுன் சினிமாஸ். நீ நம்ம இதுல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இது படம் கிடையாதுங்க, ஒரு வெப்சீரிஸ். கடைசியா தமிழ்ல வெளியாகி வெற்றி பெற்ற ஒரு வெப்சீரிஸ் அப்படின்னு சொன்னா விலங்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து ரொம்ப எதிர்பார்ப்பு கிடையாது வந்துடக்கூடிய ஒரு தமிழ் வெப்சீரிஸ் தான் சுழல் த வார்டெக்ஸ். ஸோ அதுவும் விலங்கு மாதிரியே பெரிய வெற்றியை பெறுமா, அந்த அளவுக்கு பிரமாதமா இருந்துச்சா அப்படின்னு இந்த ரிவ்யூல பார்ப்போம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கருத்தை சொல்ல நான் ஜானி இல்ல, ஆனா எடுத்து சொன்னா எந்த தப்பும் இல்ல. நீங்க இனி நம்ம மிதுன் சினிமாஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மக்கத்துல இருந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் த பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். சுழல் த வார்டெக்ஸ் இந்த வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங்லயே அந்த ஊர்ல இருக்க ஒரு பெரிய ஃபேக்டரியில அங்க இருக்க தொழிலாளர்கள் அவங்களோட தேவையை நிறைவேற்ற சொல்லி ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கு ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட் ஒத்துக்கல. இப்படி ஒத்துக்கல அப்படிங்கும் போது இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஃபேக்டரியை தீ வச்சு கொளுத்திடுவோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் அங்க நடக்கிற போலீஸ் தள்ளுமூலில் எல்லாரும் தொழிலாளர்கள் எல்லாமே வெளியேற்றப்படுறாங்க. அன்னைக்கு இரவே அந்த ஃபேக்டரி தீ பிடிச்சி எரியுது. இதுக்கு காரணம் ஃபேக்டரியோட யூனியன் தலைவரான பார்த்திபன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவரை அரெஸ்டும் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திபனோட பொண்ணும் அன்னைக்கு காலையில இருந்தே காணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது. இந்த ஃபேக்டரியை தீ வச்சு கொளுத்தினே யாரு, பார்த்திபனோட பொண்ணு எப்படி காணாம போனாங்க, அதுக்கு காரணம் யாரு, அவங்க காணாம போனவங்க திரும்ப வந்தாங்களா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்லும் ஒரு கதை தான் இந்த சுழல் த வார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லாங்க. இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் 8 எபிசோட்ல எடுத்திருக்காங்க. முதல் 4 எபிசோட பிரம்மா அப்படிங்கிற இயக்குனரும் அடுத்த 4 எபிசோட அனுசரங்கிற இயக்குனரும் இயக்கியிருக்காங்க. இந்த வெப்சீரிஸ எழுதி கதை திரைக்கதை பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம புஷ்கர் காயத்ரி, விக்ரம் வேதா படப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட ரைட்டிங்கும் ஸ்கிரீன் பிளேவும் ரொம்பவே வந்து நேர்த்தியா இருந்துச்சு. எனக்கு நிறைய இடங்கள்ல விக்ரம் வேதா படம் பாக்குறோம், ஓகே அவங்க இன்னும் ஃபார்ம்ல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பா வரதான் செஞ்சுச்சு. இந்த வெப்சீரிஸ்ல நிறைய முதன்மை கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கதிர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரா வர்றாரு. இன்னொரு பக்கம் ஸ்ரேயா ரெட்டி, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா வராங்க. இவங்க ரெண்டு பேரோட கதாபாத்திரமே ரொம்ப வந்து இயல்பா வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே வந்து நேர்த்தியா வந்து கதாபாத்திரத்தை பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தினோட பெரிய மகா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருந்துச்சு, அது வந்து அவங்க கரெக்டா பண்ணிட்டு போயிருந்தாங்க. இந்த படத்துல இன்னும் முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய நைட் சீக்வன்சஸ் படத்துல வரும். அதே மாதிரி வந்து இவங்க கவர் பண்ண ஏரியாஸும் வந்து ரொம்ப வந்து அழகா வந்து காட்சி அமைச்சிருந்தாங்க. ஒரு ரிச் லுக் வந்து கண்டிப்பா படம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் இந்த வெப்சீரிஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் நான் சொல்லியே ஆவேன், ரொம்பவே வந்து அட்டகாசமா இருந்துச்சு. சாம்சியஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, வர 1-2 லைன் வர சாங்ஸும் சரி, ரொம்பவே வந்து ஆப்டா இந்த வெப்சீரிஸ்க்கு பொருந்து இருந்துச்சு. இந்த வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிச்சு ஒரு இதுவா வந்து முடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு 1-2 பாகங்கள்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு இதை கூட்டி 4th பாகத்துல இவங்க வந்து நமக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, இப்படிதான் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவ்வளவு சப்பையா முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைக்கும் போது அடுத்து வர 4 பாக எபிசோடுல வந்து அவங்க தட்டி தூக்கின விதம் ரொம்பவே வந்து சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். ஆனா இப்ப இருக்கிற காலத்துல நடந்துட்டு இருக்க ஒரு அவலமான கேவலமான ஒரு விஷயம்தான், அதை வந்து சுட்டி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். மொத்தத்துல இந்த வெப்சீரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையாவே ஒரு நல்ல வெப்சீரிஸ் பார்த்த ஒரு ஃபீல கண்டிப்பா நம்ம கொடுக்கதான் செய்யும். ஆனா 8 எபிசோடுகள் இருக்கு, ஒவ்வொரு எபிசோடமும் சுமார் 45-55 வந்து ஓடக்கூடியது. ஸோ இது வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி டைம் பிரிச்சுட்டு பாருங்க. இந்த வெப்சீரிஸ் குழந்தைகளுக்கு தேவையில்லாத ஒரு வெப்சீரிஸ் தான் சொல்லுவேன். இந்த வெப்சீரிஸ்ல மற்ற வெப்சீரிஸ் மாதிரி அவ்வளோ வந்து வக்கரமான காட்சிகள் கெட்ட வார்த்தை காட்சிகள் இல்லை. இந்த இதுல ஒரு சில கெட்டவாதிகள் காட்சிகள் ஸ்டார்டிங் ஆஃப் த எபிசோட்ஸ்ல வந்து இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதுவுமே வந்து போயிருச்சு. மற்றபடி ரொம்ப டீசென்டா தான் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த வெப்சீரிஸ் நீங்க பாக்கலன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களை ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பண்ணி டங்கு தட்டி விடுங்க. அப்பதான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொன்று சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் மிதுன், மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.